ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எனது தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக தச்சு பழகிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடில் நல்லா கிராண்டாக ஒரு மாடல் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பட்டு சேலை வச்சுருப்பாங்க, ரொம்ப மெனக்கெடாமல் நல்லா கிராண்டாக ஒரு மாடல் போடணும்னு ரொம்ப பேர் நினைப்பாங்க. அவங்களுக்காகவே இந்த பதிவு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாடல் எப்படி போடணும்னு நினச்சிங்கன்னா இப்போ வீடியோக்குள்ளே போனால் தான் தெரியும். வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். இப்போ நார்மலாக ஒரு பேக் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் நெக்கு மாடல் மட்டும் நான் போடுறேன். நம்ம எப்பயும் வைக்கிற கழுத்தாக கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி டிராயிங் பண்ணிக்கோங்க. கழுத்து இறக்கம் எவ்வளோ வேணுங்கிற பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வரைஞ்சிட்டிங்கன்னா பேக் சைட்லேயும் சேர்த்து அந்த டிராயிங் வந்துடும். இந்த ப்ளவுஸ் மெட்டீரியல் வைக்கிறேன். மேலே இந்த லைனிங் கிளாத், கீழே வந்து ஒரு லைனிங் கிளாத் ஒன்று கொடுத்துடலாம். நம்ம டிராயிங் பண்ணதுலேயே மேலே தையல் போட்டுடலாம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பாயிண்டில் ஒரு அர்க் அவுட் பண்ணிக்கோங்க. லைனிங் எடுத்து விட்டுட்டு ஒரு ஓரத்தில் தையல் போட்டுருவோம். ஒரு எஜ்ஜு தையல் நல்லா இழுத்து விட்டுட்டு அந்த ஓரத்தில் போட்டிங்கன்னா தான் நம்ம என்ன ஷேப் வரைஞ்சிருக்கோமோ அந்த ஷேப் அப்படியே வரும். தேல் வந்து ஒரு எஜ்ஜு தேல் ப்ரெஸ் தேல் போட்டுருவோம்.
அதே மாதிரி ஆப்போசிட் பக்கமும். ரெண்டே ஒன் போல் வச்சு சைஸ் பண்ணிக்கலாம். பேசி எடுத்துட்டோம். உங்களுக்கு இதில் மெஷர்மெண்ட் வந்து இப்படி குறுகலாகவும் இல்லை அகலமாகவும் ஆயிராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும். அந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ எடுத்துருக்கீங்கன்னு தெரியும். அதை கனெக்ட் பண்ணி செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். சேலை வந்து இந்த கலர்லாம் சேலை, நம்ம இந்த கலரில் டிசைன் சேர்க்க போகிறோம். அது இல்லாமல் ஸ்லீவில் ஒரு பக்கம் இருக்கிற பார்டர் நம்ம டிசைனுக்கு எடுத்துருக்கோம். சும்மா சாதாரண ப்ளீட் மாதிரி வைக்க போகிறோம். ஒரு 2 இன்ச்லேருந்து 3 இன்ச்சுக்குள்ளே அகலம் எடுத்துக்கோங்க. அகலம் 2 இன்ச் 3 இன்ச்சில் எடுத்துக்கோங்க. இந்த நீளம் வந்து நம்ம ஃப்ளீட் வைக்க எந்தளவுக்கு ஃப்ளீட் வைக்கிறோமோ அதை விட 3 மடங்கு இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஃப்ளீட் கொஞ்சம் நெருக்கமாக வைக்கலாம். இல்லை 2 மடங்கு இருந்தால் கூட போதுமானது. இந்த ஃப்ளீட் நம்ம எவ்வளோ வைக்கிறோமோ அந்த ஒரு 1/2 இன்ச் கேப் விட்டோன்னா அதே மாதிரி 1/2 இன்ச் கேப் கடைசி வரைக்கும் விடுங்க. அந்த ஒரே ஈவனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு பக்கம் போட்ட மாதிரியே இன்னொரு பக்கம் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பீஸ் வச்சுக்கலாம்.
இப்போ நம்ம அந்த டிசைனில் தான் இது வந்து இந்த மாதிரி பதிக்க போகிறோம். ஒரு இந்த கலரும் அடுத்து ஒரு கோல்டு கலரும் அப்படி மாற்றி மாற்றி பதிக்க போகிறோம். அதே மாதிரி இந்த பார்டரையும் ஒரு ஷேப்புக்கு நம்ம பதிக்க போகிறோம். பார்டர் எவ்வளோ வேணுங்கிற பார்த்து எடுத்துக்கலாம். லைனிங் மேலே எஜ்ஜி தையல் போட்டுட்டு அந்த பிங்க் மட்டும் தெரிகிற மாதிரி இப்படி எஜ்ஜி தையல் போட்டுங்க. அது நமக்கு பைப்பிங் மாதிரி நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதுக்கு ஒரு லைனிங் கிளாத் கொடுத்துடலாம். இதுலேயும் அதே மாதிரி தான் அதே மாதிரி பிங்க் லைட்டாக தெரிகிற மாதிரி தையல் போட்டுக்கலாம். இந்த பிங்க் ஃபஸ்ட்டு வச்சுட்டு ரெண்டாவது இந்த க்ரீன் வைக்கிறோம். இப்படி தான் இப்போ பதிக்க போகிறோம். இப்படியே இப்போ நம்ம பதிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் ஒரு பைப்பிங் வச்சிடலாம். நமக்கு பைப்பிங் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் வந்து அப்படியே அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் ஒரே மாதிரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா நீட்டாக இருக்கும். எல்லாம் அழகாக நீங்கள் பின் பண்ணிக்கிட்டு தைச்சாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்டு மட்டும் மாறாமல் இருக்கணும். இதில் எந்த அளவுக்கு வச்சுருக்கோமோ அதே அளவு கனெக்ட் பண்ணி வச்சுருங்க. ரெண்டே மார்க் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு ரெண்டு ஒன்று போல தான் வந்துடும். இப்போ சென்டரில் வந்து நம்ம அந்த கோல்டு கலர் வைக்கலாம். கோல்டு இல்லை பிங்க் வச்சாலும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த கலர் அதில் சூட் ஆகுதோ அதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற பார்டர் வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். ரெண்டு பாட்டரையும் ஒன்றா சேர்த்துக்கிறோம். ரவுண்ட் எடுத்துக்கோங்க. கீழே ஒரு லைனிங் வச்சுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும். ஒரு ஓர் தையல் போட்டு
ஒரு ஒரு இன்ச்சுக்கு மடிச்சு தச்சுக்கோங்க. சென்டர் மார்க் பண்ணிட்டு அப்படியே எடுத்து விட்டு பைப்பிங் வச்சுருங்க. இது மாதிரி தான் இப்போ பதிக்க போகிறோம். நமக்கு அந்த மெஷர்மெண்ட்டு தெரியும், பாடி மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மார்க் பண்ணி பதிச்சிங்கன்னா அளவு மாறாமல் இருக்கும். மார்க் பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு பதிச்சுக்கோங்க.
இப்போ இதில் ரெண்டு ரோப் வச்சுருவோம். நல்லா ஸ்ட்ரெயிட்டாகவே எடுத்துக்கலாம். தையல தவிர்த்து கொஞ்சோண்டு விட்டுட்டு மீதியை வெட்டி விட்டுடலாம். நம்ம ரோப் திருப்புற மாதிரி திருப்பிக்கலாம். ரோப் வந்து இதில் வச்சு அப்படியே பதிக்க போகிறோம், நமக்கு எவ்வளோ லூஸ் வேணுங்கிறத பார்த்துட்டு. ரொம்ப இழுத்து வச்சிங்கன்னா ப்ளவுஸ் போடும் போது இழுத்துக்கிட்டு இருக்கோம், நமக்கு லூஸ் தேவையான அளவுக்கு வச்சுட்டு அப்படியே அதில் தையல் போட்டுருவோம். அதே மாதிரி இந்த பக்கமும் எந்த இடத்துல வச்சுருக்கீங்கிறத பார்த்து மார்க் பண்ணிட்டு அதே மாதிரி அதே லெவலில் வச்சுக்கோங்க. நம்ம ப்ளவுஸ் ஒயரும் எவ்வளோன்னு பார்த்துட்டு கீழே ஒரு சப்ளை பீஸ் கொடுத்து அடித்து திருப்பிடலாம்.
ஒரு 1.5 இன்ச் கனெக்ட் பண்ணி பட்டி அடிச்சுட்டு அப்படியே உள்ளே திருப்பி நீங்கள் எமிங் பண்ணிட்டாலும் சரி, நல்லா அப்படியே தையல் போட்டாலும் சரி உள்ள எமிங் பண்ணிக்கலாம். இல்லை தையல் போடணும்னா தையல் போட்டுக்கலாம். நமக்கு அந்த டிசைன் அடிப்படும், அதில் தையல் போட்டால் நல்லா இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா அந்த டிசைன் இடத்த விட்டுட்டு மற்ற இடத்துல தையல் போட்டுட்டு சென்டரை எமிங் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சென்டரில் ஏதாவது நீங்கள் பேட்ச் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ஏதாவது ஒரு பேட்ச் ஒன்று வச்சுக்கோங்க, அழகாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த சாரியில் என்ன மாதிரி டிசைன் இருக்கோ அதை கனெக்ட் பண்ணி ஒரு பேட்ச் வாங்கி சென்டரில் வச்சுக்கோங்க. சும்மா சின்னதாக வச்சா கூட போதும், நல்லா நீட்டாக இருக்கும். இல்லை சப்போஸ் பேட்ச் வேணான்னு சொன்னால் கூட அப்பயும் நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் தச்ச மாடல் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் நீங்கள் தச்ச ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மாடலோடு பார்க்குறேன். பாய்.